தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவர் கஜேந்திரகுமார் பூண்டபலம் இன்று யாழ்ப்பாணத்தில் ஊடக சந்திப்பு ஒன்றை நடத்தினார். தமிழ் தேசிய கூட்டமைப்பு மஹிந்த ராஜபக்சவை பிரதமராக நியமித்திருக்கிற அந்த முடிவுக்கு எதிராக தங்களுடைய வாக்குகளை பயன்படுத்தப் போவதாக அறிவிச்சிருக்கிறோம். போரை நிப்பாட்டி அரசியலமைப்புக்கு அப்பாற்பட்ட வகையில் வந்து அந்த உடன்படிக்கையை கைச்சாத்தட்டாவது போரை நிப்பாட்டி தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்பு ஒட்டுமொத்த தமிழர் தாயத்தை தங்களோட கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வரதை தடுக்கிறதுக்காவது தாங்கள் இந்த அரசியலமைப்புக்கு அப்பாற்பட்ட வகையில் வந்து இந்த விடயத்தை கையாளணும் என்று சிங்கள தலைவர்கள் கூட ஏற்றுக்கொள்ளிடும். போர் நிறுத்த ஒப்பந்தம் போரில் வந்து தாங்கள் அழிஞ்சு போய் கொண்டிருக்கிற ஒரு நேரத்தில் வந்து அது அரசியலமைப்புக்கு அப்பாற்பட்ட வகையிலாவது நாங்கள் சைன் பண்ணுவோனும் அதில் பிரச்சனை இல்லை என்று சொன்ன அதே ஆக்கள் தான் பீட்டோம்ஸை வழக்கு தாக்கல் செய்து அந்த பீட்டோம்ஸ் என்ற விஷயத்தை வந்து இல்லாமல் செய்யணும். இந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பை வாயை துறந்த வெக்கம் இல்லாமல் சொல்லுது இந்த 13 திருத்தத்தை வந்து நடைமுறைப்படுத்தணும். ரணில் விக்ரமசிங்க என்ற தரப்பை ஆதரிக்கிறான் முடிவெடுத்திருக்கிறாங்க. தமிழ் தேசிய கூட்டமைப்பு இந்திய மேற்கு நாடுகளுடைய கைக்கூலிகள். தமிழ் தேசிய கூட்டமைப்புடைய எஜமான்கள் வந்து தமிழ் தேசிய கூட்டமைப்புடைய தலைமைத்துவத்துக்கு சொல்லியிருக்கு நீங்கள் ஆதரவு தரணும், நிபந்தனை இல்லாத ஆதரவை கொடுத்து அந்த சீனாண்ட தரப்பை தோக்கடிக்கணும், நாங்கள் நலன்மை வகிக்கணும், இந்த இந்த இடத்துல வந்து எங்களுக்கு எதுவுமே கிடைக்க போறது இல்லை, இதில் அதுவும் நிபந்தனை இல்லாத ஆதரவு. இல்லாட்டி சொல்லுங்கள் என்ன ஒப்பந்தத்தை நீங்கள் செய்திருக்கீங்க.